ஏற்படுத்தாது அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் சொல்கிறேன். மூணாவது நட்சத்திரம் 100% உங்களுக்கு பொருந்தும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா விஷய ரகசியம் தெரியும். ஆனால் அதை ஏன் நம்ம பொருத்தத்தில் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதை இவங்க பேசித்தான பேசி முடிச்சதுக்கு பின்னாடி உங்கள்கிட்ட பேச வர்றோம். வாங்க சொன்னோம் விருத்திக்காக பண்ணுறது, அந்த வம்ச விருத்தி ஏற்படுத்துறதுக்கு கட்டாயம் கணம் பொருத்த வேண்டும். அப்போ ஒவ்வொரு கணங்களும் ஒரு கணத்தோடு ஒத்துக்கணும். அந்த கணப்பொருத்தம் நமக்கு வேணும் அப்படின்றதுனால தான் அந்த வம்ச விருத்தி ஏற்படுத்துறது. இன்னைக்கு நம்ம ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தை ஒரு குழந்தையோடு நிப்பாட்டிடுறோம். அதனால வந்து நமக்கு கணப்பொருத்தத்தை பற்றி பெருசாக தெரியறது இல்லை. ஆனால் அன்னைக்கு ஒரு கபடி டீம் விளையாடுற அளவுக்கு புத்திர பாக்கியம் இருந்துச்சு, கிரிக்கெட் டீம் விளையாடுற அளவுக்கு புத்திர பாக்கியம் இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு கணப்பொருத்தம் அவசியம் பார்த்தாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம பார்க்கறத குறைச்ச குழந்தை பாக்கியம் குறைஞ்சிருந்தது. மகேந்திர பொருத்தமும் இதோட ஒட்டி விடுறது. இப்படி ஒவ்வொரு பொருத்தத்தும் ஒன்று இருக்குது. ஸ்திரீ தீர்க்க பொருத்தம்னு ஒன்று பார்த்துருக்குறோம். அந்த பொருத்தம் எதுக்கு பார்க்குறதுனா, ஒரு ஆணோடு ஒரு பெண் இணையும் பொழுது அந்த உடல் ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதா அப்படின்னு தெரியறதுக்கு தான் ஸ்திரீ தீர்க்க பொருத்தம். வேணாம் சொன்னாக்க அப்போ நோயாளியை நீங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. ஸ்திரீ தீர்க்கம் வந்து கட்டாயம் பெண்ணோட உடம்பு ஒரு ஆணோட உடல் நிலையை ஏற்றுக்கொள்ளறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கறதுக்கு அந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் உண்டு. அப்போ இந்த ஸ்திரீதீர்க்க பொருத்தம் இல்லைன்னா மாசத்துல ரெண்டு நாள் இருந்து அஞ்சு நாள் மனைவியை ஆஸ்பத்திரி கூட்டி போகணும், இல்லாடி மருந்து மாத்திரைகளோட தான் கொடுப்பாங்க. இப்படி இருக்கு. ரச்சு பொருத்தம் பார்க்கணும். ரச்சு பொருத்தம் வந்து ஏறடிச்சு இறங்கடிச்சு இப்படி எல்லாம் இருக்குது. பாதடிச்சு எனக்கு கண்டடிச்சு இப்படி ஒவ்வொரு ரச்சுகளுக்கும் உண்டு. இதில் அதிகமாக தவிர்க்கணும்னு சொன்னது வந்து செவ்வாயோட நஷ்டத்தினுடைய ரச்சுக்கள் மிருகசீரிசம் சித்திர அபிட்டம் தலை ரச்சு. உங்களுக்கு நிறைய பொருத்தம் பார்க்கும்போது தான் தெரியும். அபிட்ட நஷ்டரமே அபிட்ட நஷ்டத்தை கல்யாணம் பண்ணாக்க தலையினால் அடிபட்டு இறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மிருகசீரிசம் மட்டும் எந்த பொருத்தத்தையும் எந்த நஷ்டத்துக்கு பார்க்க வேணாம்னு சொல்லியிருந்தாலும் கூட இந்த ரச்சு மட்டும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் உண்டு. ஏன்னா இந்த ரச்சு தான் ரொம்ப பாதிப்பு தரது. ஏன் வேற ரச்சுக்களுக்கு ரொம்ப பாதிப்பை கொடுக்கல அப்படின்னா, புனர்பூசம் விசாகம் புரட்டாதி கிருத்திய உத்தர உத்தராடம் வைத்திரச்சு. இந்த வைத்திரச்சுக்கு நம்ம ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா புத்திர பாக்கியம் ஒரு சிலருக்கு புத்திர ஆணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன, புத்திர பிறக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் ஸ்தானம் வலுவாக இருந்து புத்திர பாக்கியம் கிடைச்சா அதனுடைய முடிவு என்ன தெரியும்னா, எப்பொழுது குழந்தைகளால் அந்த ஜாதகன் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்க வேண்டிய வயது தேவைப்படுகிறதோ அந்த காலகட்டத்தில் இந்த அம்மா அப்பா விட்டுட்டு அந்த ஜாதகன் வெளிநாடு வெளியே போயிடல, அவங்கள வச்சு பார்த்துக்கிறதில்ல. புத்திரகணம் கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போயிடும். படிக்க தெரிய கொடுக்குறாங்க, படித்து முடிச்சோடனே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாங்க, கல்யாணம் காட்சி ஆனோடனே பேரம்பேத்திகளோடு வெளிநாட்டில் இருக்காங்க. மகனால் அனுபவிக்கக்கூடிய பொன் பொருள் சேர்க்கைகள்லாம் அடுத்த விஷயம். மகனும் மருமகளும் இருக்கிறதா நம்ம பார்த்து ரசிக்கணும். குழந்தை பாக்கியம் பேரம்பேத்திகளை பார்த்து நம்ம கொஞ்சணும். இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் அந்த புனர்பூச விசாரம் புரட்டாதே கிருத்திய உத்திர உத்திராடத்துக்கு தருவது இல்லை. அதுக்கு தான் அந்த ரசி வேணாம். நீங்கள் குழந்தையோட பேரம்பேத்தியோட பல்லாண்டு வாழணும் அப்படின்றதுனால இந்த பொருத்தத்தை தான் நீ கவனமாக பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. ஆயன் கேட்ட தேவதி அஸ்வினி மகம் மூலம் பாதரட்சின்னு சொன்னாங்க. ஏன் இந்த பாதரட்சி கல்யாணம் பண்ண வேணாம் அப்படின்னா, ஒரு கணவனும் மனைவியும் வீட்டில் இருந்து பெறப்படும் போது எந்த சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்காங்களோ அதே சூழ்நிலையில் அவங்க பயணப்படும் இடங்களும் பயணத்தை முடித்து கொண்டு வீட்டுக்கு வரும் நேரமும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த இடத்த நீங்கள் மாற்றி பண்ணோம்னா, அதாவது அஸ்வினி மகம் மூலம் ஆயிரம் கேட்ட ரேவதி நட்சத்திரத்தை ஒருத்தர் பொறுத்த திருமணம் பண்ணாங்கன்னா பிறப்படும் போது மகிழ்ச்சியாக பிறப்படுவாங்க, முடியும் போது பிரச்சனையோட கணவனும் மனைவியும் வீட்டுக்கு நுழைவாங்க. அப்போ இதுக்கு பொருத்த பார்க்கணும் இல்லையா. இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பொருத்தங்கள் இருக்கு. என்னங்க, ராட்சசகணம் தேவகணம் மானசகணம் இப்படி மூணு வகையான கணப்பொருத்தம் இருக்கு. ராட்சசகணத்துக்கு எந்த கணமுமே பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க. ராட்சசகணத்துக்கும் மானசகணத்துக்கும் இணைச்சோம்னா மனைவி மரணம் அடைவார், தேவகணச்சா கடவுளை போட முடியாமல் போகும் அப்படின்னு கணப்படுத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ கணம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மனிதனோட உடல் சூடும் இன்னொரு மனிதனோட உடல் சூடும் ஒத்து போகும்போது அவங்க ரெண்டு நண்பர்களாக இருப்பாங்க.
ஒரு மனிதனோட உடல் சூடும் ஒரு பெண்ணோட உடல் சூடும் கரெக்டா ஒத்து போகும்போது தான் அவங்க ரெண்டு கணமனையே ஆவாங்க. அப்பத்தான் அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்கும், அந்த வெதுவெதுப்பு தேவைப்படுது. நம்மளை அறியாமலேயே நம்மகிட்ட ஒரு வாசனை இருக்கும், அந்த வாசனை நம்ம பெண் பார்க்க போகும்போது அவளுக்கு பிடிச்சதாக இருக்கலாம். முத முதல் நம்ம சந்திக்கும் போது அந்த வாசனை அவங்க உணர்வாங்க, அந்த நேரத்தில் உணர்ந்ததுக்கு பின்னாடிதான் அவங்க ஓகே சொல்றது. அப்ப அந்த இடத்துல அழகு எல்லாமே இருந்தாலும் கூட அவ எனக்கு இந்த வீட்டுக்கு இந்த பையனை பிடிக்கலன்னு சொல்ற காரணம் இவனோட வாசனை அவளுக்கு பிடிக்காது காரணம். இது நம்மள அறியாமையே ஒரு சுவாசம் உண்டு. இதை எப்படி எடுத்துக்கலாம், எப்படி எல்லாம் நம்ம அது உண்மையா பையன்னு நிரூபிக்க முடியுமா அப்படின்னா, அழகா நாய்கள் தந்து நம்ம கத்துக்க முடியும். திருவாதிரை, பூசம், அனுசம், விசாரம், சதயம், கடிவாரமாக மனிதர்களே இருக்க மாட்டாங்க. யார்கிட்ட? நாய்கிட்ட. அவங்க இந்த நஸ்தரம் போற அந்த நாய்க்கு பிடிக்காத நஸ்தரம், அல்லது இந்த நஸ்தரம் போற நாய்க்கு ரொம்ப பிடிச்ச நஸ்தரம், வந்தோடனே டப்புனு ஏறோம் விளாட்றோம்னு சொல்லி கடிச்சிடும், இல்லாட்டி பிடிக்கலையும் சொல்லி கடிச்சிடும். அதே மாதிரி சுக்கரை நீசமானவங்களை பார்த்தீங்கன்னா நாய் கடிக்கும், எப்படி அதுக்கு வாசனை தெரியுது? அது மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு வாசனைகள் உண்டு. அந்த வாசனைகளை அந்த ஆனால் ஒருத்தரோடு ஒருத்தர் இணையிற போது தான் அங்கே தான் பொருத்தத்தோட உறுதியான முடிவும் கிடைக்கும். ஆக பொருத்தம் என்பது கட்டாயம் பார்த்து செய்ய வேண்டிய பொருத்தம். அதுக்கு அடுத்ததாக என்ன செய்யணும்? நட்சத்திர பொருத்தம் பார்த்தாச்சு. பொருத்தம் இருக்குன்னா கிரக இணைவுகளை பார்க்குறோம். கிரகங்கள் இணைவு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக, லக்னத்திலிருந்து பெண்ணோட லக்னத்திலிருந்து பையனோட லக்னம் 6-8 மறையக்கூடாது, சந்திரனுக்கு 6-8 மறையக்கூடாது, பெண்ணோட செவ்வாய்க்கு பையனோட செவ்வாய் 6-8 மறையக்கூடாது, பெண்ணோட சுக்கரனுக்கு பையனோட சுக்கரை 6-8 மறையக்கூடாது, பெண்ணோட குருவுக்கு பையனோட குரு 6-8 மறையக்கூடாது. இது கிரக இணைவுகள். இப்போ ஒரு பெண்ணோட குரு பையனோட சந்திரன் இருக்கிற ராசியில் இருந்தாலும் சரி, பையனோட லக்னம் இருக்கிற ராசியில் இருந்தாலும் சரி, தன் மகனை போல பார்த்து கொள்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பையனோட ஜாதகத்தினுடைய குரு பெண்ணோட சந்திரன் இருக்கிற ராசியில் இருந்தாலும் சரி, லக்னம் இருக்கிற ராசியில் இருந்தாலும் அவன் தன் மகளை எப்படி வளர்ப்பானோ பாசத்தோடு வளர்ப்பானோ அந்த மாதிரி கையில் தூக்கி வச்சு தாங்குவான். இப்படி பொருத்தம் பார்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்றது. அதுக்கடுத்து தசாபதியில் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம், பையனோட ஆயுள் எப்படி இருக்கு, பெண்ணோட ஆயுள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த ஜாதகன் எப்படி திருமணம் பண்ணுவான் அல்லது இந்த ஜாதகம் எப்படி திருமணம் பண்ணுவான் அப்படின்றத நம்ம கொஞ்சம் செக் பண்ணணும். பணக்காரியான மனைவி வருவாளா இல்லை ஏழ்மையான மனைவி வருவாளா அப்படின்னு அவைய ஜாதகத்தில் தான் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் 2 அதிபதியை எடுக்கிறோம். 2 அதிபதி நீசமாயிடக்கூடாது, அல்லது வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு, அவர் வாங்க சாரநாதன் நீசம் ஆயிட்டார்னா அவன் கல்யாணம் பண்ணக்கூடிய பெண் ஒரு ஏழ்மை நிலையில திருமணத்துக்கு பணம் செலுத்த முடியாத அளவுக்கு இருக்கிற மாதிரி இடத்துல இருந்தால் அவன் கல்யாணம் ஆகும். அல்லது வரதட்சணை 1 கூட இல்லாத, அல்லது அவரோட பரிசு பொருட்கள் எதையுமே அனுபவிக்க முடியாத ஜாத அமைப்புள்ளவன் தான் அமைப்புள்ள பெண்ணத்தை கல்யாணம். இதே 2 அதிபதி வாங்கின சாரநாதன் ஆட்சி உச்சம் மூலத்திரையானத்தில் இருந்தால் ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த பையனுக்கு கோடீஸ்வரியான மனைவி கிடைப்பான். 2 வச்சுட்டான் ஒரு பெண் எப்படி வருவாள், அவனுக்கு எவ்வளோ நகை நட்டு கிடைக்கும், அல்லது அந்த மனைவி மூலம் வரக்கூடிய பொன்பொருள் சேர்க்கை, மனைவி வந்த பின்னாடி அடையக்கூடிய பொன்பொருள் சேர்க்கை என்பது 2 வச்சு பார்க்கணும். 7 வச்சு மனைவி எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கணும். இந்த 2 பாவங்களையும் பார்த்துட்டோம்னு அடுத்தடுத்து நம்ம நட்சத்திர பொருத்தம், கிரக இணைவுகள், தசாபதியை பார்த்தோம்னா அவங்க வாழ்க்கையை நம்மளால் சமப்படுத்த முடியும். 1000 பொருத்தம் பார்க்குறீங்க, ஒரு பெண்ணுக்கு பொருத்தம் பார்த்துட்டு அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணோட அம்மா அப்பா வர்றாங்க பொருத்தம் பார்க்கும்போது திருமணம் முதல் திருமணம் கட்டாயம் ஃபெயிலியர் ஆகும். ஒரு ஜோதிடம் கட்டாயம் சொல்ல முடியும். அவங்க அம்மா அப்பா சொல்ல முடியுமா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்காதுன்னு சொல்ல முடியுமா, அல்லது தாலி மங்கல்ய பாக்கி இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இறைவனை நம்ம தூதுக்கு எடுக்கிறோம். இறைவனை இவங்க 2 எப்படியா காப்பாற்றுங்க. அப்போ இந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை நல்லா வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழிபாடு செய்யுங்க. அப்போ இறைவனை நாடுகள் சொல்கிறோம். அந்த இறைவனை நாடும் பொழுது பரிகாரங்கள் கொல்லப்படுகிறது. பரிகாரங்கள் பல நேரங்களில் வெற்றி பெறுகிறது, சில நேரங்களில் தோல்வி அடைகிறது. அந்த தோல்விக்கு அங்கு ஏற்கனவே எழுதப்பட்ட விதி தான் காரணமாக முடிஞ்சு நமக்கு தெரியாமல் எதுவும் இல்லை. என்ன
நம்மளை விட எவ்வளோ பெரிய ஜோதிடர்களாக இருந்தாலும் தெரிஞ்சு அதை குறித்து கொடுக்க வேண்டிய நல்ல நேரமும் பரிகாரங்களும் கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணுறோம். அந்த முயற்சி தோல்வி அடையும் தெரிஞ்சும் செய்யும்போது இறைவன் பார்த்து கொள்வார் அப்படின்னு முடிவு அவர் கையில் விட்டுறோம். காரணம், ஜோதிடன் அனுமானிப்பவன், இறைவனை தீர்மானிப்பவன். இன்னும் நேரம் நிறைய கருத்துக்களோட அடுத்தடுத்து பேச வராங்க. அடுத்து பேச வர்றது வாங்க.